காரிருள் வேலையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழையின் தோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனே உன்மாதயவே தயவு. காரிருள் வேலையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழையின் தோலமதாய் பாரினில் வந்தது மன்னவனே உன்மாதயவே தயவு. விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவு. வீற்றிருக்காமல் மானிடனானது மாதயவே தயவு. காரிருள் வேலையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழையின் தோழமதாய் பாரினில் வந்தது மன்னவனே உன்மாதயவே தயவு. ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து ஒரு சர்ச்சு. ஸோ அந்த சர்ச் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் திருநகர்னு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அந்த சர்ச்சோட நேம் வந்து சென்ட் வின்சென்ட் பலோட்டி சர்ச்சு. இந்த சர்ச் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். காரணம் வந்துட்டு நான் பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாக திருநகர். என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ் பெரும்பகுதி வந்து இந்த சர்ச்சை சுற்றி தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 10 வயசு இருக்கும்போது தான் சர்ச் கட்டி முடித்தாங்க. பெரும்பகுதி நான் சொல்கிற ஒரு என்னோடய 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் இந்த சர்ச்சில் தான் நாங்கள் விளையாடுறது. காலை எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாஸ் அட்டன் பண்ணுவோம் காலை 6 மணிக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் போனால் பழையபடி இந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாலிபால் கிரவுண்ட் இருக்கும் சர்ச்சோட பேக் சைடில், ஃப்ரண்ட்டில் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கும், முன்னாடி விளையாடுவோம். ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சர்ச்சஸ் வந்து கிராஸ் மாதிரி இருக்கும், இல்லைன்னா என்ன சொல்கிறது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஆனால் இந்த சர்ச்சோட ஒரு பியூட்டி என்னென்னா வந்துட்டு ஸ்டார் ஷேப்பில் வந்து சர்ச் கட்டியிருப்பாங்க. அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா வந்துட்டு நடுவில் பில்லரே கிடையாது. பில்லரே இல்லாமல் சுற்றி உள்ள பில்லர்ஸ்லேயே வந்துட்டு அந்த டூம் எல்லாமே ரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து சின்ன வயசில் வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு தாஜ்மஹால் மாதிரி. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிருந்து காட்டுவோம், வந்தீங்க சர்ச் வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. யூஸ்வலாக December 1st பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிரும். கூடவே பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ அந்த ஒரு ஃபீவர் ஒரு சைடில் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்காமல் ஸோ கேரல்ஸ் பாடுறதுக்காக கிளம்பி வந்துடுவோம். ஸோ எங்களோட சீனியர்ஸ் கேட்பாங்க, ஏ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் போயிட்டுருக்குல்ல, எக்ஸாம் படிக்கலையான்னு. இல்லைக்கா தமிழ் எக்ஸாம் தான், ஈஸியாக இருக்கும், பாஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ மறுநாள் கேரல்ஸ் பாட போவோம். ஏய் நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்லான்னு கேட்பாங்க. இங்கிலீஷ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஓ சரி சரி ஓகே ஓகே அப்படின்வாங்க. அடுத்த எக்ஸாமு அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸோ மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு. ஸோ இப்படி எல்லா எக்ஸாமுமே வந்துட்டு படிக்காமல் நேராக போயிட்டு கேரல்ஸ் ஃபுல்லாக ராத்திரி 11 மணி 12 மணிக்கு சுற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேருவோம்.